வணக்கம் நண்பர்களே, நம்ம பக்கத்து நாடா இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு புதிய பிரதமர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்போ ஏற்கனவே பிரதமராக இருந்த இம்ரான்கானோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோ கதிதான். அப்போ புதிய பிரதமர் யாரு, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு, ஏற்கனவே பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீஃபுக்கு வாய்ப்பு இருக்கா, இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. இதெல்லாத்தையும் தாண்டி உலக அரசியல்ல பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல பாகிஸ்தானோட பிரதமருடைய மாற்றம் அப்படிங்கிறது உலக அரங்கில மூன்றாவது உலக போர் நடக்குமா நடக்காதா அப்படின்னு மக்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் மாற்றம் செய்வதற்கான காரணம் என்ன, இதெல்லாம் தான் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தி பிரசாத் சிக்னேச்சர். பாகிஸ்தானில் நிலவக்கூடிய கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் பணவீக்கத்தின் காரணமாக தொடர்ந்து மக்கள் இன்னலுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. இதனால அது நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. இதனால பாகிஸ்தானுடைய பிரதமரை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை கடுமையான அளவுல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வருகின்ற 28ஆம் தேதி இது தொடர்பான நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் வாக்களிப்பதற்காக 24 எம்பிக்கள் தயார் நிலையில இருக்காங்க. பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தை பொறுத்தளவில் மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 342, இதில் 172 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவர் தான் பிரதமர் நாற்காலியில் உட்கார முடியும். அந்த வகையில் ஏற்கனவே 155 பிளஸ் கூட்டணி கட்சிகள் ஒரு 23 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வாக்களித்து தான் வந்து அந்த சீட்ல பிரதமர் அப்படிங்கிற நாற்காலி சீட்டில் இம்ரான்கானை உட்கார வச்சாங்க. இப்போ 24 எம்பிக்கள் பிரதமர் நாற்காலியில் உட்கார்றதுக்கு இம்ரான்கானுக்கு அது அருகதை கிடையாது அப்படிங்கிற குரலை வந்து எழுப்பியிருக்காங்க. அதனால நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு குரல் எதிரொலித்ததன் காரணமாக வருகின்ற 28ஆம் தேதி இம்ரான்கானுடைய பதவிகாலம் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, பாகிஸ்தானுடைய அடுத்த பிரதமராக உட்கார போறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டினுடைய பிஎம்எல் கட்சியினுடைய, அதாவது அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இதுவரைக்கும் இருந்த செபாஸ் ஷெரீஃப். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நவாஸ் ஷெரீஃபினுடைய சகோதரர். நவாஸ் ஷெரீஃப் ஏன் பிரதமர் ஆக முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே தடை விதிச்சிருக்காங்க. அதனால அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய இந்த ஷெபாஸ் ஷெரீஃப், இவருக்கு வயது 69, இவர் தான் பாகிஸ்தானுடைய அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுபாஷ் ஷெரீப் அப்படிங்கிறவரை பத்தி வந்து முழுக்க முழுக்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இம்ரான்கானோட ஆட்சி காலத்துல மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட நபர் தான் இந்த சுபாஷ் ஷெரீப். தொடர்ந்து புற்றுநோய் சிகிச்சையை அளிப்பதற்காக லண்டனுக்கு போனாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வான்வெளியில எல்லாம் பறக்க கூடாது, அவருக்கு வந்து நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்னு இம்ரான்கானுடைய அரசு வந்து அவரை தொடர்ந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குச்சு. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சுபாஷ் ஷெரீப் தான் இப்போ பாகிஸ்தானுடைய பிரதமரா அடுத்து வரக்கூடிய 28ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர், இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு, சீனா ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி உலக நாடுகள் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு மூன்றாவது உலக போருக்கு தயாராகிட்டு இருக்கா அப்படிங்கிற சூழ்நிலையில ஏற்கனவே ரஷ்யாவினுடைய அதிபரை சந்திச்சிருக்காரு இம்ரான்கான். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உலகத்துல என்னமோ ஒன்று பெருசா நடக்க போகுது, அதுல பாகிஸ்தானுடைய பிரதமரா புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய சுபாஷ் ஷெரீப் அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் அது தெரிய வரும். இப்போ சுபாஷ் ஷெரீப்பை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த சுபாஷ் ஷெரீப் மற்றும் நவாஸ் ஷெரீப் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு பாகிஸ்தான்ல. இது எல்லாத்தையும் தாண்டி இக்கட்டான ஒரு அரசியல் சூழலுக்கு இடையில பாகிஸ்தானுடைய பிரதமரா சுபாஷ் ஷெரீப் தேர்ந்தெடுக்கப்பட போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சீனாவை வந்து அதிக அளவில் கடன் கொடுத்த ஒரு நாடுகளோட பட்டியலில் பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாடு ஏற்கனவே சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற ஒரு பேருக்கு சொந்தக்கார ஒரு பிரதமர் யாருன்னு கேட்டிங்கன்னா இம்ரான்கான் தான். தன்னுடைய வீட்டை வாடகைக்கு விட்டு அது மூலியமாக கலாச்சார ஒரு நிகழ்ச்சிகளாகட்டும் கேளிக்கை நிகழ்ச்சிகளாகட்டும் அதெல்லாம் என்னோட வீட்டில் வச்சு நடத்திக்கோங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான வருமானத்தை ஈட்டிக்கிறதுக்கு பெரிய அளவில் உதவி நீட்டினவர் தான் இம்ரான்கான். ஸோ ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு ஆள் இம்ரான்கான். பெரிய அளவில் பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளாகாதவர், ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர், நாடறிந்த வீரர், உலகறிந்த வீரர். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இக்கட்டான ஒரு தருணத்தை அவராலேயே சமாளிக்க முடியாத போது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபாஷ் ஷெரீப் மேலே இருக்குது.
குறிப்பா பாகிஸ்தான் அரசால ஏற்கனவே குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டவர் தான் இந்த சுபாஷ் ஷெரீப். அதுக்கப்புறம் ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்காரு. ஆனா ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில அந்த அரசை கவிழ்ப்பதற்கான எல்லா விஷயங்களையுமே இந்த சுபாஷ் ஷெரீப் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு. இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானுடைய பிரதமராக ஏற்கனவே இருந்த இம்ரான்கான் வந்து பாத்தீங்கன்னா தன் வீட்டில் இருக்கக்கூடிய எருமையெல்லாம் வித்து காசாக்குனாரு அப்படின்லாம். ஸோ பஞ்சம் அப்படிங்கிறது பாகிஸ்தான்லையும் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ணும்போது, இலங்கையை கம்பேர் பண்ணும்போது இன்னும் எப்படி நேற்று பேசினோமோ அதே மாதிரி உலக அளவில் பஞ்சம் அப்படிங்கிறதும் பணவீக்கம் அப்படிங்கிறதும் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு வந்து உலக நாடுகள் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனை அப்படிங்கிறது. தேர்தல் நடந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வேற, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விவகாரம், அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரிய அளவில் சப்போர்ட் இல்லாத காரணத்தினால ஒரு பிரதமர் வந்து ஆட்சி கட்டிலிருந்து இறங்கி எதிர்கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நாற்காலியில் உட்காரக்கூடிய சூழல் வந்து பாகிஸ்தானில் உருவாயிருக்கு. இது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.